ஓம் நமச்சிவாய. வணக்கம். கதிராமங்கலத்திலிருந்து கேஎல் அறிவழகன் சதபதி. இன்று நம்ம சேனல் அழியும் அற்புதங்கள் தமிழ் சேனலில் மிகப்பெரிய மூலிகை, அதாவது ஒரு மனிதனுக்கு கை காலில் எங்கேயாவது சைக்கிளில் போகும்போதோ டூவீலரில் போகும்போதோ வீட்டிலேயோ அறுவா இருக்கும்போதோ பிள்ளை இருக்கும்போதோ அறுப்பாக இருக்கும்போதோ ஏறு விழுகும் போதோ மம்முட்டியை பிடிச்சி வெட்டும் போதோ அந்த நேரங்களில் கை காலில் உடம்புல எங்கேயாவது புண்ணு அடிபட்டுரும். நம்ம அடிபட்டிருக்கும்போதே நம்ம சுற்றி கிராமங்களில் பார்த்தா வயல், வரப்பு, திடல்கள் மற்றும் கொள்ளை நீரோட்ட பகுதிகளில் இந்த கிணத்து பாசனம் அப்படிங்கிற ஒரு மூலிகை, இது வந்து மிகப்பெரிய மூலிகை. இந்த கிணத்து பாசன மூலிகை வந்து மேலே கத்தி கத்தியாக இலைகள் இருக்கும், தரையில் படர்ந்துருக்கும், சொர சொரன்னு அந்த இலைகள் இருக்கும், மெலிசான ஒரு நரம்பு போல ஒரு ஜான் உயரத்தில் அந்த தண்டு வந்திருக்கும். அதனுடைய பூ பார்த்திங்கன்னா சூரியகாந்தி பூ போல் பூத்திருக்கும், இதழ்கள் மஞ்சளாக இருக்கும், உள்ள வெள்ளையாக இருக்கும். அந்த செடியை எடுத்து நல்லா கசக்கணும். கசக்கினோம்னா தண்ணி போல் பச்சை கலரில் அதில் சார் வரும். அந்த சாரை மேலே தடவிட்டிங்கன்னா அந்த அடிபட்ட புண்ணில் ரத்தம் உடனே நின்றும், அடுத்த செகண்ட் ரத்தம் நின்றும், பிறகு ரொம்ப காயமாக இருந்து துண்டாகிற கண்டிஷனில் இருந்ததுன்னா அதை மைப்போல் அரைச்சி, அந்த சமூலத்தை அப்படியே மைப்போல் அரைச்சி மேலே அப்படியே பத்து போட்டு அந்த பத்தில் ஒரு துணியை சுற்றி கட்டிட்டு மறுபடியும் நீங்கள் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் அது மேலே பூச வேண்டாம். அது வந்து நாலு நாட்களில் உங்களுக்கு அது குணமாயிடும். இதுதான் அந்த செடி, அதனுடைய பூ இது இப்படி தான் இருக்கும். இதை வந்து சித்தர்கள்லாம் வந்து அரிய வகை மூலிகை, இது சர்வசாதாரணமாக எங்கே பார்த்தாலுமே கிடைக்கக்கூடியது தான். நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு மூலிகையில் அந்த மூலிகையின் பேர் தெரியாமலோ, மூலிகை இருந்து அது இந்த மூலிகை எந்த பயன்பாட்டுக்குன்னு புரியாமலோ இருந்திருந்தால் கீழே உள்ள எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு அதுக்கு பதிலை நாங்கள் எங்கள் தமிழ் அழியும் அற்புதங்கள் தமிழ் சேனலில் உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை சொல்கிறோம்.